இனிக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் பானிபூரி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இன்ஸ்டன்ட் பானிபூரியில என்னென்ன இருக்கு அப்படிங்கறதை நாங்க வந்து உங்களுக்கு காட்டி வைப்போம் சோ வாங்க வந்து பார்த்துடலாம் வாங்க சோ இதுதான் அந்த மேஜிக் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம திறந்த உடனே பார்த்தோம் அப்படினா ஒரு ஒரு அஞ்சு பாக்கெட் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் பாக்கெட் பாருங்க இதா 5 பாக்கெட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பானி பூரியில இருந்து எடுப்போம் பானி பூரி சோ அந்த பானி பூரியோட அந்த அப்பளம் சோ அப்புறம் புதினாவோட பானி வாட்டர் பவுடர் இது நம்ம வந்து இது என்ன பண்ணோம் அப்படி சொல்லி அதல போட்டுப்பாங்க நம்ம பார்க்கலாம் இதுவும் வந்து இது வந்து இது புதினா இல்லையா இது வந்து பூண்டு இது பூண்டோட பூண்டு ரசம் அப்புறம் இது வந்து இமிலி புளியோட ரசம் அப்புறம் இங்க வந்து சட்னி கொடுத்திருக்காங்க அது உள்ள வைக்கிறதுக்கு அப்புறம் நான் வந்து இங்க சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியனை சாப் பண்ணி வச்சிருக்கேன் சோ அப்ப நம்ம வந்து ஓனா பார்க்கலாம் இல்ல என்ன அப்புறம் கீழ அந்த கடாய் எல்லாம் எடுத்துட்டு வரேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயை வந்து 180 டிகிரில வந்து சூடு பண்ணிட்டு இருக்கோம் சூடு ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த பானிபூரி போட்டுடுறோம் அது நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம வந்து அது எண்ணெயிலேயே சூடு பண்ணணும் அது அப்படியே உப்பிட்டே இருக்கும் ஆனால் உப்புற அப்போ வந்து அது வெள்ளையாக தான் இருக்கும் அது உப்புன உடனே நிறைய பேர் எடுத்துருவீங்க அப்படி எடுக்காதீங்க அது வந்து நம்முந்துடும் அப்புறம் சீக்கிரமாக அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுங்க அப்போ தான் வந்து அது வந்து மொறுமொறுன்னு வரும் இதே போல் ஓன்த்தியாக நம்ம வந்து எண்ணெயில் போட வேண்டியதான் இப்போ அடுத்து நாங்கள் ஒன்று போடுறோம் அதுவுமே அதே போல் தான் உப்போம் இங்கே ஒருத்தி வந்து பானிபூரி கூட போராடிட்டு இருக்கா மூஞ்சி தெரியாது இப்போ பல் மட்டும் தெரிஞ்சிச்சு ஸோ நாங்கள் டிஷ்யூலாம் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் இன்னும் ரெண்டு இதுவும் பாதி இவ தான் பண்ணா அதுவும் பாதி இப்போ பண்ணிட்டுருக்கா இது வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு ரெண்டு இப்போ பண்ணிட்டுருக்கா அது இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுவேன் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னால அந்த மாதிரி அந்த நாலு பவுடருமே இங்கே இருக்குது அந்த சட்னி அதுக்கப்புறம் இம்லி அதுக்கப்புறம் அந்த புதினா அப்புறம் பூண்டு ஸோ இது ஓன்ட்டியாக கட் பண்ணி அந்த பவுடரை வந்து நம்ம கொட்டிட்டு வாட்டர் போட்டுற வேண்டிதான் வாட்டர் ஊற்றிட வேண்டிதான் ஆனால் இந்த சட்னிக்கு மட்டும் நம்ம வந்து ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது ஸோ ஐஸ் வாட்டர் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டோம் எல்லா பேக்கேஜும் நாங்கள் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பவுடர் தான் கொட்டுறோம் தண்ணி முடிச்சு இந்த செம்மீன் வேற சுடுதண்ணி கொடுங்க பெரிய தலைவராக இருந்தாலும் பரமேஸ்வரன் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்தியில் அமைச்சராக இருப்போம் ஆமா அமைச்சராக இருப்போம் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல
இன்ஸ்டன்ட் பானிபூரி ரெசிபி பார்க்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும்.